மிகவும் அற்புதமான ஒரு திட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜக அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. அதையே நீங்க எதிர்க்கிறீர்கள்? இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் ஒரு மத்திய அரசு, 30க்கு மேற்பட்ட மாநிலங்கள், பல்வேறு யூனியன் பிரதேசங்கள், இதெல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத விஷயம். அதாவது 67க்கு முன்னாடி வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா தான் நடந்தது. யாரும் இதுக்கு வேறு அதுக்கு வேறு தேர்தல் நடத்தணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை, யாரும் கோரிக்கையும் வைக்கலை. இயற்கையாகவே பல நேரங்களில் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் 5 ஆண்டுகள் முடியாமல் இடையிலேயே கவிழ்கிற போது, அல்லது சில மாநிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மாறி மாறி 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் கவிழ்கிற போது, அங்கே இயற்கையாகவே உடனுக்குடன் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படுது. அப்போ வந்து அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, சட்டமன்றம் வந்து கலைஞ்சு போச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வரணும். மத்திய அரசு ஒரு நேரத்தில் கவிழும், மாநில அரசில் ஒரு நேரத்தில் ஒரு கவிழுங்கிறது நம்முடைய விருப்பம் இல்லை. பட் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பலாபலங்களில் பாஜகவே பல மாநில அரசுகளை கவிழ்த்துருக்காங்க, பல மாநில அரசுகளை கலைச்சிருக்காங்க, பல மாநில அரசுகளை எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்போ ஒரு தேர்தல் இப்போ 26ல் ஒரு தேர்தல் நடக்குது அப்படி வச்சுக்குவோம், அப்படின்னா 31 வரைக்கும் இடையில் ஒரு மத்திய அரசு கவிழ்ந்து போனால் என்ன பண்ணுறது, கலைஞ்சு போனால் என்ன பண்ணுறது, மாநில அரசுகள் கலைஞ்சு போனால் என்ன பண்ணுறது, அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு ஜனாதிபதி ஆட்சியிலே இருக்க முடியுமா? ஆகவே அது முழுக்க முழுக்க நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு ஜனநாயக விரோதமான, மக்கள்தான் மக்களால் ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற அந்த தத்துவத்துக்கே விரோதமான ஒரு திட்டம் தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். அது இந்திய நாட்டுக்கு பொருந்தி வராது என்பது தான் எல்லா கட்சிகளுடைய அழுத்தமான கருத்து. ரெண்டாவது, இப்போ போய் மந்திரி சபை அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எப்படி மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்து, இது வந்து ஒரு டுபாக்கு ஒரு வேலை மாதிரி இருக்குது. மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்தா நீங்கள் பாராளுமன்றத்தில் அந்த திட்டத்தை முன்மொழிய முடியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை பாராளுமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றணும்னா இந்திய அரசியல் சாசனத்தில் கிட்டத்தட்ட 10 இடம் 12 இடங்களுக்கு மேலே நீங்கள் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும். நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு 3/2 மெஜாரிட்டி தேவை. இப்போ இவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கே மெஜாரிட்டி இவங்ககிட்ட இல்லை, கூட்டணியை நம்பி தான் இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இவங்களால் எப்படி வந்து அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற முடியும்? சட்ட திருத்தத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் எப்படி தீர்மானம், அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, 6 மாதத்துக்கு 1 முறை தேர்தல் நடக்க வேணுங்கிற சட்டத்தை நீங்கள் மாற்றணுமா இல்லையா? அப்போ பல சட்ட திருத்தங்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு, சாசன அரசியல் சாசனத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கொண்டு வருவதற்கான போதிய மெஜாரிட்டியே உங்கள்கிட்ட இல்லை. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் மட்டும் பத்தாது, சரிபாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் உங்களுக்கு வந்து அந்த சட்ட திருத்தத்தை ஏற்று தீர்மானம் போடணும். இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் அந்த சட்டத்தை எப்படி நிறைவேற்ற போகிறீங்க? இது நல்லா தெரியும் பாஜகவுக்கு இது நிறைவேற்றவே முடியாதுன்னு, ஆனால் அவங்க வந்து கித்தாப்புக்காக நாங்கள் சொன்னதை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தவறான முறையில் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நோக்கம்தான் இது அப்படிங்கிறது தான் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறது. என்ன நோக்கம் பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்றி? ஒரே நோக்கம் என்னங்க, அவங்களுக்கு வந்து மாநிலங்கள்ங்கிறது இருக்கவே கூடாது. மத்திய அரசு மாநிலங்கள் பூரா வந்து எடுபடியாக இருக்கணும், ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம அரசியல் சட்டம் அப்படி சொல்லலை. மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு சில சட்டம் சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, மாநில அரசுக்கு அதுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் கிட்டத்தட்ட சமதளத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பமும். மத்திய அரசு நாடு பூரா இருக்கிற ஒரு கூடுதல் அதிகாரம் இருந்தால் கூட இப்போ சமதளத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்திய அரசை வச்சுக்கிட்டு மாநிலங்களில் பூரா அரசாங்கம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு அதிகாரியை போட்டு ஆளுநரை போட்டு ஆளுநரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு போகலாம் என்கிற ஒரு நோக்கத்தில் மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து கட்டுவது என்ற நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இதில் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இது இது இப்போ எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பட்ட இழப்பு கிடையாது. யார் எந்த கட்சிக்கு இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, 6 வருஷம் 5 வருஷம் அவங்க நிலையாக ஆட்சி தான் நடத்த போகிறாங்க.
பிரச்சனை என்னென்னா, மத்திய அரசாங்கத்தில் இப்போ இந்த முறையே நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஒருவேளை நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது வந்து நிதிஷ்குமாரோ உங்கள் அரசாங்கத்துக்கு வாபஸ் வாங்கன்னு வச்சிக்கிங்க, உங்கள் அரசாங்கம் கவிழ் தானே போகுது. அப்போ ஒரு நிலையற்ற ஒரு அரசு என்பது ஒரு கூட்டணியை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை மத்திய அரசுக்கு வருகிற போது நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் உங்களால்? எனவே இதில் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் நஷ்டமோ அப்படிலாம் பார்க்க முடியாது, இந்த அச்சமோ கிடையாது. ஆனால் இந்த ஒரு திட்டத்தை முன்மொழிகிற போது அது சாத்தியமாக முதல்ல வந்து இது சாத்தியமே இல்லை. ஏன்னா உங்களால் சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற முடியாது. ரெண்டாவது, இதை அமல்படுத்தி நாளைக்கு செயல்படுத்த முடியுமா அப்படின்னா, எப்படி ஒரு இந்தியாவில் இருக்கிற 30க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒரே ஆட்சி தான் இருக்கும், மத்திய ஆட்சி ஒரே ஆட்சி தான் இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால்? ஏற்கனவே 62 வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ஏகத்துக்கு நடந்த நாடு தானே இது. அப்புறம் வந்து மாறுதல் வர வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? அந்த வரலாற்று காரணங்களையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம நீங்கள் முரட்டுத்தனமாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க மக்கள்? ஆகவே இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாது என்பது தானே தவிர, இது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் அச்சமோ மற்றதோ கிடையாது. நன்றிங்களா.